இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹைதராபாத் பாட் இட்லி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதை செய்ய தோசை கல்லில் கொஞ்சமா பட்டர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பட்டர் பிடிக்காதுன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு பச்சை ஸ்மெல் போய் வெங்காயத்தோட நிறம் மாறினதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி மாவில் உப்பு இருக்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சேர்த்துருக்க மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். எல்லாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நல்லா மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா ஸ்மாஷ் ஆகி எப்படி வதங்கியிருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் மசாலாவில் எல்லாத்தையும் வந்து சென்டராக சேர்த்துட்டு இதை நாலாக பிரித்து எடுத்துக்கலாம். ஈக்குவலாக பிரித்து எடுத்தோன்னா கரெக்டாக ஈவனாக வரும். இந்த மாதிரி பிரித்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க இட்லி மாவை வந்து இதில் ஊற்றிடலாம். மாவு வந்து தோசை மாவு பதத்தில் இல்லாமல் இட்லி மாவு பதத்தில் இருந்தால் கரெக்டான இது. இந்த மாதிரி ஒவ்வொரு மசாலா மேலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க. நம்ம செஞ்சுருக்க மசாலா நல்லா கவர் ஆகிற மாதிரி மாவை ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா மசாலா மேலேயும் ஸ்ப்ளிட் பண்ணி மாவு ஊற்றினதுக்கப்புறம் மேலே பிளெயினாக இருக்கு இல்லையா, ஸோ இட்லி மிளகாய் பொடிய மலைச்சாரல் போல் எல்லாத்து மேலேயும் வந்து தூவி விட்டுக்கோங்க. நம்ம நார்மலாக வீட்டில் செய்கிற இட்லி மிளகாய் பொடி தான். ஆல்ரெடி நம்ம சேனலில் ரெண்டு விதமாக இட்லி மிளகாய் பொடி போட்டிருக்கேன், தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர், உங்களுக்கு பட்டர் பிடிக்கலன்னா எண்ணெயோ நெய்யோ கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்துடலாம். க்ளோஸ் பண்ணும்போது நம்ம செஞ்சது மேலே படாமல் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்படி சப்போஸ் பட்டுச்சுன்னா இந்த மாதிரி தான் லைட்டாக உடஞ்சிரும். மற்றபடி நம்ம கிளியராக க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா அழகாக உடையாமல் வரும். பாருங்கள் இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆயிறதுக்கு கூட அழகாக இப்படி திருப்பி போட்டோன்னா இந்த சைடு நல்லா வெந்து அழகாக ஃப்ரை ஆகி வந்திருக்கும். மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் மசாலாவோட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஹைதராபாத் ஸ்பாட் இட்லி தயார். ஆக்சுவலி இந்த டிஷ்ஷுக்கு நிறைய இடத்துல டிபேட்டே நடக்குது. தோசை கல்லில் போடுறது எப்படி இட்லி ஆகும், இது ஊத்தாப்பம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி சவுத் இந்தியன் ஊத்தாப்பம் வந்து தோசை கல்லில் தோசை மாவை ஊற்றிட்டு மேலே வெங்காயம் கேரட் மிளகாய் பொடியை தூவிட்டு லைட்டாக நெய்யை ஊற்றி திருப்பி போட்டு கொடுக்கறது ஊத்தாப்பம். இது வந்து தவா மாலையே நம்ம மசாலாலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு மசாலாவுக்கு மேலே மாவை ஊற்றிட்டு தோசை கல்லுனாலும் இட்லியை வேக வைக்கிற மாதிரி மூடி வச்சு வேக வைக்கிறோம். ஸோ இதை இன்வெர்ட்டட் ஊத்தாப்பம்னு சொன்னாலும் சரி, இல்லை ஹைதராபாத் ஸ்பாட் இட்லினாலும் சரி, சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக சுவையாக இருக்கா, அவ்வளோதாங்க. எப்படி வேணாலும் பிடிச்ச மாதிரி பேர் வச்சுக்கலாம். இதை அப்படியே மசாலாவோட சேர்த்து புட்டு தேங்காய் சட்னி இல்லை கார சட்னியோட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.